மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் 52,500 புள்ளிகளை கடந்து வரலாற்று உச்சத்தை எட்டியுள்ளது. ஆசிய பங்குச்சந்தைகளில் நிலவும் ஏற்றம் காரணமாக இந்திய பங்குச்சந்தையும் இன்று ஏற்றத்துடன் தொடங்கியது. இதனால் நேற்றைய வர்த்தகத்தின் இறுதியில் 52,300 புள்ளிகளாக இருந்த சென்செக்ஸ் இன்று 267 புள்ளிகளை கடந்து 52,567 புள்ளிகள் என்ற புதிய மைல்கல்லை எட்டியது. அத்துடன் இந்திய பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான நிப்டியும் 15,800 புள்ளிகளை கடந்துள்ளது. எரிசக்தி மற்றும் உலோக நிறுவனங்களின் பங்குகள் சுமார் 1% அளவில் ஏற்றம் கண்டுள்ளன. பிட்காயின் போன்ற கிரிப்டோ கரன்சிகளை வாங்குவதற்கு இந்தியர்கள் அதிக ஆர்வம் காட்டுவதால் கிரிப்டோ பரிவர்த்தனை மையங்கள் இந்தியாவை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளன. கிரிப்டோ கரன்சியை ஆர்பிஐ அங்கீகரிக்க வாய்ப்புள்ளதா என இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இணையதளத்தில் பிட்காயின் உட்பட பல கிரிப்டோ கரன்சிகள் பயன்பாட்டில் உள்ளன. இணையத்தில் மட்டுமே உருவாக்கி பயன்படுத்தப்பட்டு வரும் இவற்றை வாங்குவது பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதை போன்றதுதான். பிட்காயின்களுக்கு வருமான வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் வெளிநாடுகளைச் சேர்ந்த பல்வேறு நிறுவனங்கள் இதனை ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டன. பிட்காயினை சட்டப்பூர்வ நாணயமாக மத்திய அமெரிக்க நாடான எல் சால்வடார் அங்கீகரித்துள்ளது. தங்கத்தை போலவே பிட்காயினின் விலையும் மாறிக்கொண்டே வரும். 2020 ஒரு பிட்காயினின் மதிப்பு 44 லட்சமாக இருந்த நிலையில் தற்போது இதன் மதிப்பு சுமார் 27 லட்சமாக உள்ளது. பிட்காயினை நாம் யாருக்காவது அனுப்ப வேண்டும் என்றால் அது அவர்களுக்கு நேரடியாக சென்றுவிடும். இதில் வங்கி போன்ற 3 நபரின் தலையீடு இல்லாததால் பலரும் இதனை விரும்புகின்றனர். ஆனால் இந்தியாவின் ரிசர்வ் வங்கி டிஜிட்டல் கரன்சியான பிட்காயினுக்கு எதிரான நிலைப்பாட்டையே கொண்டிருக்கிறது. எனினும் பிட்காயினின் மதிப்பு மீண்டும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் அதை வர்த்தகம் செய்யும் மையங்கள் இந்தியாவை குறிவைக்க தொடங்கியுள்ளன. கிரிப்டோ கரன்சிகளுக்கு மத்திய அரசு வரையறை கொண்டு வந்தாலும் அதனை செயல்படுத்துவதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ஹைட் அண்ட் சிக் கேம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேம் உள்ள ஒரு பிளாட்ஃபார்ம் இது. ஸோ வரக்கூடிய நாட்களில் மேபி கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷனில் கொண்டு வந்தால் ஒரு இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் செட்டப் கிடைக்கும், ப்ராப்பர் இன்வெஸ்டர்ஸ் வரலாம். ஆனால் அது வெளியில் எப்படி அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வருவதுங்கிறது ஒரு பெரிய சிக்கலான விஷயம்தான். உலகம் டிஜிட்டல் மயமாகி வரும் நிலையில் அடுத்த தலைமுறையினர் கிரிப்டோ கரன்சிகளை பயன்படுத்த அதிகம் வாய்ப்புள்ளதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர். மேபி இது என்ன ஆகும், ஃபியூச்சரில் வந்து நியூ ஜென்ரேஷன் பீப்புள் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறவங்களே, நான் வந்து ஒரு ஹோட்டலே ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை ஒரு பெரிய ஷாப்பிங் மால் வந்து இது பண்ணுறேன் நான் அப்படிங்கிறப்போ, நான் ஒரு 60% ஆஃப் என்னுடைய சேல்ஸை வந்து நான் வந்து கிரிப்டோ கரன்சி அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் கவர்மெண்ட் வந்து எந்த உத்தரவாதம் கொடுக்க போகிறதில்ல அவருக்கு, நீங்கள் அதை பணமாக மாற்றிக்கலாங்கிற உத்தரவாதம் இல்லை, இன்னொருத்தர்கிட்ட வந்து அதை வாங்கி அவர் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி வந்து அது ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷனாக வரலாம். பிட்காயினை அங்கீகரித்து அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு கொண்டு வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த பொருளாதார நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. உலகெங்கிலும் உள்ள